மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு. முதலமைச்சர் தாக்கல் செய்த மசோதா சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது. நீட் தேர்வை கொண்டு வந்து 13 மாணவர்களின் உயிரை காவு வாங்கியது திமுக கூட்டணிதான். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆவேசம். நீட் தேர்வு கொண்டாதனாலதான் 13 பேர் மரணத்துக்கு காரணம் திராவிட முன்னேற்றம் துணை போடும் யாரும் மறுக்க முடியாது. வரலாற்று பிழையை நீங்க ஏற்படுத்திருக்கிறீங்க. காங்கிரசுடன் சேர்ந்து நாட்டையே குட்டிச்சுவராக்கியது திமுக தான். பேரவையில் முதலமைச்சர் காட்டம். மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதை தமிழக அரசு அனுமதிக்காது. தமிழர்களின் உரிமை நிலைநாட்டப்படும் என முதலமைச்சர் திட்டவட்டம். கொரோனாவுக்காக இதுவரை 7,167 கோடி ரூபாய் செலவு. சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விளக்கம். கொரோனாவால் உயிரிழந்தவர் உடல் அடக்கத்தை தடுப்பது தண்டனைக்குரிய குற்றம். சட்டப்பேரவையில் ஒருமனதாக மசோதா நிறைவேற்றம். சட்டப்பேரவையில் துணை நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல். பல்வேறு சட்ட முன்படிவுகளும் தாக்கலாகின்றன. இறுதி செமஸ்டர் தேர்வுகளை நடத்த பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி. அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. இறுதி செமஸ்டருக்கான அட்டவணையை வெளியிட்டது அண்ணா பல்கலைக்கழகம். ஆன்லைனில் 1 மணி நேரம் நடைபெறும் என அறிவிப்பு. தனியார் பள்ளிகளில் 25% இலவச இடஒதுக்கீடு. செப்டம்பர் 25ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அவகாசம் நீட்டிப்பு. ஆன்லைன் விளையாட்டு குழந்தைகளையும் சீரழிக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. சென்னை குடிநீர் தேவைக்காக கிருஷ்ணா நதிநீர் இன்று திறப்பு. வரும் 20ஆம் தேதி பூண்டி ஏரிக்கு தண்ணீர் வந்தடையும் என எதிர்பார்ப்பு. சீனாவின் ஆக்கிரமிப்பு முயற்சியை இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது. மக்களவையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை குறைக்கும் மசோதாவுக்கு மக்களவை ஒப்புதல். கொரோனா நிதி நெருக்கடியை சமாளிக்க மத்திய அரசு நடவடிக்கை. மாநிலங்களுக்கான ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை வழங்க போதிய நிதி இல்லை. கொரோனாவை காரணம் காட்டி மத்திய அரசு கைவிரிப்பு. பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் இடியுடன் பெய்த கனமழை. மின்னல் தாக்கியதில் 28 பேர் உயிரிழப்பு. கட்டடம் இடிக்கப்பட்டதற்கு 2 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும். கங்கனா ரனாவத் மும்பை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல்.